நல்லா அடிக்குதுரா. என்ன செய்யணும்? அதாவது ஃபோக் லிஃப்ட் மாதிரி வந்து. ஆ, அதில் மேலே அந்த இது அடிக்கிறதுக்கு என்ன, இதை போய் இதை மேலே துப்புராக்க போயினோம். துப்புராக்கிறதுக்கு இதை அந்த உயர்த்தி கொண்டு போயினோம். இது ரோலர் போடுறாங்க. ஏன்னா இங்கே இல்லை இல்லை ஓடின தடங்கள் கிடக்குது. மணல் மட்டப்படுத்து, மணல் வந்து ஏமாத்தினோம். இதில் வந்து மணல் கொட்டுறவையல்லே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டாக்கர் வெள்ளக்காரர் எல்லாம் வந்து இறங்கி வந்து கொண்டிருக்கணும். அதை வந்து நல்லூரை பார்க்குறதுக்கு வந்து வந்து கொண்டிருக்கணும். இந்த இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் தான் இடம். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட விலை 3 லட்சம் வந்து எல்லாம் போகும். அகல வீடுகளில் இடம் இருந்தானே என்ன இருந்தானே டிக்கெட் அடிச்சு போட்டு பார்க்கிங் ஆகி போடுவாங்க. ஃபுல்லாக வந்து பார்க்கிங் இருக்கும். வணக்கம், நாங்கள் நல்லூர் முருகன் ஆலயம். நல்லூர் முருகன் ஆலயம் வந்து நாங்கள் ஏனென்று பார்த்தோம்னா திருவிழா தொடங்க எப்ப ஒன்பதாம் தேதி கொடியேற்றம். நாங்கள் அதை போய் தொடர்ந்து சில காணொலிகள் போட்டுக்கொள்வோம். எல்லாமே போட்டுக்கொள்ள மாட்டோம், சில நேரம் எல்லாம் போட்டுக்கொள்வோம். தெரியாது என்னமே தெரியல. நல்லூர்ல நின்றமெண்டா எல்லாமே போட்டுக்கொள்வோம். இல்லாட்டி சில சில காணொலியை நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து என்னென்று பார்த்தோம்னா நல்லூர் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் நாங்கள் பேசுவோம். சுற்றி காட்ட போகிறோம். நல்லூர் கோயிலையும் சுற்றி காட்டி, கோயிலை வந்து உள்ள சுற்றி காட்டல, உள்ள சுற்றி காட்ட போனால் அடிப்பாங்க. பிள்ளைய போட்டுவாங்க. இப்போ போனை பிடிச்சிட்டு விட்ட போகிற பிள்ளைய போட்டு போடுவாங்க. உன்னாருடைய கேமராவோட வேற சென்றது அதில் நாங்கள் உள்ள போய் வீடியோ ஒன்று எடுக்கலாது. வெளியெடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து ஆரம்பமாக வெயில நடந்து கொண்டு அதை உங்களுக்கு காட்டிக் கொள்ள போகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண காணொலி பார்க்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க, நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, இங்கே பார்த்தோம்டா நல்லூர் கோயில் அடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருந்த வேணா. இப்போ கிட்டடி தான், இப்போ ஒரு மாதம் இருக்கு வேணா பெயிண்ட் அடிச்சு. இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு ஆச்சு. திருவிழாக்கு அப்போயே தயாராக தொடங்கினோம். இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குங்க வீடியோவில். இப்போ நல்லா இருக்குது. இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று மடிப்போம். அப்படி நாங்கள் இப்போ ரெடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ரெடியாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரம் வந்து இங்கே பாருங்க, அதில் காட்டுறேன். 3X போட்டு காட்டுறேன். இது ரோலர் போடுறாங்க. ஏன்னா இது இங்கே இல்லை எல்லாம் ஓடின தடங்கள் கிடக்குது. மணல் மட்டப்படுத்து, மணல் வந்து ஏமாத்தினோம். இதில் வந்து மணல் கொட்டுறவையல்லே இந்த ரோட்டு எல்லாம். இந்த ரோட்டுக்கரே எல்லாம் மணல் கொட்டி கொட்டி விடணும். அப்படியே ஃபுல்லாக கொட்டி சின்ன பிள்ளை எல்லாமே தண்ணி விளையாடுறவன் இந்த மணல் கொட்டுறவன். இப்போ அதுக்கு முதல்ல வந்து நிலத்தை அமர்த்தி போட்டு இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு எல்லாம் மணல் அரித்து அள்ளி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இதே பாருங்க, இவங்க இந்த கரையெல்லாம் வந்து அந்த கொடிகள் கட்டியாச்சு. அந்த சிவத்த துணிகள் கட்டி கொடிகள் எல்லாம் சுற்றி வர கட்டியாச்சு. அப்படியே நான் அப்படியே ரோட்லேயும் சுற்றி காட்ட போகிறோம். நாங்கள் வாசலையும் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம். வாசல்கள் என்ன மாதிரி போட்டுருக்கேன், ரெண்டு பக்கம் வாசல் நிறைய வாசல் இருக்கு. நாங்கள் அதில் காட்டக்கூடிய வாசலில் காட்டுவோம். இதில் நடக்க முடியலடா. சிலிக்காண்ட தன்வெப்ப கொள்ளளவு சூடு, அவ்வளோதே சூடுது. இப்போ எங்கள் ரோலர் போட்டு கொண்டு அப்படியே ஃபுல்லாக எங்களெல்லாம் ரோட்டால் நடந்து வீடுகளுக்கு போகிறேன். அதான்டா, எங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி கொண்டு எல்லாம் தண்டி கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து எல்லாம் கூட்டி கொண்டு எல்லாம் தண்டினா தேர் முட்டி அதெல்லாம் கூட்டினோம். இப்படி நாங்கள் நல்ல ஒரு கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ள அகலம் கிட்ட போயில் கோயில் அதெல்லாம் துப்புரா செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு அடித்த தேங்காய்கள் அதெல்லாம் தண்டி எல்லாம் சூப்பராக செய்து கொண்டிருக்கணும். நான் அதுலேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆகல் நாங்கள் கிட்டே போய் உங்களுக்கு காட்டையில் வந்து அந்த பாதை பூட்டிருக்கு. ஓ, அங்காள பாதை இப்போதைக்கு பூட்டியிருக்கேன். அங்காலையுமேலாம் கொடியெல்லாம் காட்டியாச்சு. அங்காலையும் ஃபுல்லாக கொடிகள் எல்லாம் கட்டி கொண்டு வந்தாச்சு. அதுலேருந்து அந்த கோயில் கோபுரம் மாதிரி இருக்கேன்னு இந்த ஓலை கட்டுப்படுது. வேலை பண்ணக்குது என்ன கோபுரம்னு தெரியல. இந்த நல்லூர் திருவிழா இரவில் நல்லா இருக்கு. ஓ, நல்லதுற இரவு நல்லா இரவு நேரம் இரவு நேரம் தான் கூட நடக்கும். அப்பாடியா எங்க சன்செட் மாதிரி வந்து போடுறாங்க. நல்லா அடிக்குதுரா. என்ன செய்யணும்? அதாவது ஃபோக் லிஃப்ட் மாதிரி வந்து. ஆ, அதில் மேலே அந்த இது அடிக்கிறதுக்கு என்ன, இதை போய் இதை மேலே துப்புராக்க போயினோம். துப்புராக்கிறதுக்கு இதை அந்த உயர்த்தி கொண்டு போயினோம். அதெல்லாம் வச்சுக்கணும் என்ன இல்லை வாடகை என்ன. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பாருங்க இங்காலே அந்த நீட்டி போடினோம். ஃப்ளாட் மாதிரி போட்டு கொண்டு போயிடணும் என்ன. இதில் இந்த ஓமகுண்டலம், இந்த ஓமகுண்டலமும் கட்டுப்படுதாங்க. ஐயா கட்டி கொண்டிருக்கிறேன். இங்கா சீமந்தி கட்டி கொண்டிருக்கிறார். ஓமண்டலமும் இதை கட்டுப்படுது. இதெல்லாம் வச்சு யாகம் நடக்கிறவா? இதை இந்த ஆரம்பத்துலேயும் செய்கிறவா தெரியல. அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது அதுலேயே. அப்படி இருக்குது. அதில் எங்கள் சாம்பெல்லாம் அள்ளி போட்டு ஐயா கட்டி கொண்டிருக்கிறார். அப்படி அங்காள பார்த்தீங்கன்னா அங்கால அந்த அந்த கோயில் வந்து இதை கோபுரம். அது என்ன அங்காள எதுவும் கோயில் இருக்கா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு வேண்டாம் சொல்லுங்க. வேறு எதுவும் இதாக தான் இருக்கணும். ஆனால் அதில் கோபுரம் எல்லாம் இப்போ தான் நடந்திருக்கு வேலை. அது என்ன சொல்லுவாங்க? நடந்து கொண்டிருக்குது.
அரம்பரமா இதை வேலையில் நடந்து கொண்டிருக்குது. பெயிண்ட் அடிச்சு முடிஞ்சது. நல்லம்மா, இதுக்கு நிக்க நல்ல குளிர்மையா இருக்கு. ஓ, வித்தியாசமா? கலர் வித்தியாசம், கலர் வித்தியாசம், வேற கலர்மையா இருந்தேன். போன வர அந்த வீடியோஸும் பார்த்தோம்னா தெரியுமே வித்தியாசம் தான் இருந்த கலர். இந்த முறை அந்த கொஞ்சம் அந்த என்ன சைனிங் பண்ண அந்த கலர் மாதிரி இருக்குது. கோயில் போன வர என்ன என்ன செய்யணும்னு பாப்போமோ. ஏதோ உயர உயரத்துக்கு போய் தள்ளி செய்யணும். இது கட்டுறாங்களோ, தூசு தட்டின மாதிரி. ஓ, கயிறு கட்டுறாங்க. ஏதோ கட்டம், ஏதோ கயிறு கட்டினோம். 3X விடுவோம். ஏதோ தடி ஏதோ கட்டினோம். என்ன தடியதை கட்டினோம். நல்லூர்ண்டா உங்களுக்கு என்ன நினைவு வருது? நல்லூர்ண்டாவோ, கொஞ்சம் கிணலுக்கு வாங்க. நல்லூர் எனக்கு கிணல் தான், கிணல் தான் எனக்கு நினைவு வருது. லட்சம் தான் எனக்கு ஞாபகம் வருது. லட்சமா? ஓ, என்ன லட்சக்கணக்கில் சனம் பாருது. ஆ, லட்சக்கணக்கில் சனம் பாரு. அதுவும் எப்போன்னா அந்த கடைசி திருவிழாக்களுக்கு வெறும் தேர் இருக்கு. தேர் சென்னதி கொடியேறி இருக்கும் இல்லை? இப்போ ஏறிட்டு சென்னை ஏன்னா நல்லூர் கும்பல் வெறும் நல்லூர்ண்ட இடப்பகுதிக்கு தான் அங்கே 15 நாள் திருவிழா. என்ன அங்கே வந்து தேர் திருவிழா அதில் நடக்கும். இங்கே வந்து 25 நாள் திருவிழா. தேருக்கெல்லாம் போகல, அப்படி நசிஞ்சு செஞ்சு போகணும். அதெல்லாம் வீடியோ எடுத்ததுன்றலாம் கஷ்டமாக இருக்கும். மற்ற விடிய விளையாடு தானே தேர். என்ன? ஓ, விடிய 6 மணி அப்படிலாம் தேர் இழுக்க தொடங்கிடுவாங்க. மற்ற இந்த நல்லூரில் ஒரு நல்லம் வேலை கழுத்து முடிச்சா வேலை கழுத்துருவாங்க. மற்ற பின்னேரம் கொஞ்சம் பிந்தி தருவாங்க. ஓ, மட்டும் மத்தியான டைம் சனம் இருக்கா நல்லூர்? மற்ற வந்து இன்றைக்கு அவர் அவர் சில நேரம் அவர் அந்த கதைக்குறையெல்லாம் வீடியோ எடுத்து போகலாம். யார் சொல்லுவாப்போம் அந்த மஞ்சள் மஞ்சத்திலே மஞ்சமோ இதுக்கு அவர் சொல்லுவார் வந்து இந்த அறி வெர்றதை அறிவிப்பார். அவற்றை வாய்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அதில் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் போன முறை ட்ரெண்டிங்காக இருந்தது. இந்த முறையும் கிடைச்சா நாங்கள் அதில் எடுத்து போட்டுக்கொள்ளலாம். மஞ்சத்துக்கு தான் வர நினைக்கிறேன். என் ஆண்டைக்கு தான் நீ லேட்டாக வந்தனி எடுக்கணும்னு வரைக்கும். நான் சங்கரோட வந்து வீடு எடுத்தேன். சங்கரோட வந்து வீடு எடுத்தினாங்க. சரியோ, சங்கரோட வந்து அந்த கடையெல்லாம் எடுத்துட்டு உன்னோட வீடு எடுக்கணும்னு காட்டி நின்றுடான். அங்கே மகள்ராஜின் ஃப்ரெண்ட் விட்ட நின்றுடான். மஞ்சன் தான் மகள்ராஜின் ஃப்ரெண்ட் விட்ட நின்று அடிக்கிறேன். டே வாடா, அடே வாடா, வந்த பொருளா இந்த சந்தியில் வந்துட்டேன், அந்த சந்தியில் வந்துட்டேன். இங்கே வேற மஞ்சள் நடரோட்டுக்கு வந்துட்டு நாங்களும் நடரோட நின்றுதான் மிச்சம் நடந்து வந்தோம். நடந்து வந்த நாங்கள். ஓகே, இப்போ வந்து கோயிலை மேலே காட்டிடும். ஆளும் உள்ளெல்லாம் காட்டியில் காட்டப்போனா அடிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இந்த கம்பிகள் இருக்குது. இந்த கம்பியெல்லாம் பிறகு இருக்கா என்ன? ஓ, எடுத்துருவா. இந்த சகல கம்பியும் எடுத்துருவாங்க. இங்கே கொண்டு அடுக்கி வைப்பாங்க. ஸ்டோர்கள் ஸ்டோர்கள் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே அந்த இதடா அந்த சில இடங்கள் அந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த கொடிக்கம்மன் நடுறதுக்கு அந்த ஒரு கம்பம் வச்சு கீழே கான்கிரீட் போட்டிருப்பாங்க. அப்படி வச்சிருப்பாங்க. அங்கே சீமெந்து அதில் வந்து அதில் தெரியுது சீமெந்து. அங்கே அங்கால தெரியுது சீமெந்து. அந்த கால் போட்டிருக்குது. ஓ, இங்கே இருக்கு. இங்கே இதில் மேலே தெரியுது. ஏ, இந்த காலுக்கு வந்து கொண்டாந்து அப்படியே கொலையை விடுறதான். கோலம் கோலம் கலட்டி வைக்கவே பெரிய ஸ்டோர் தேவை போல. ஏன்னா இதெல்லாம் இப்போ இந்த இடமெல்லாம் இப்போ ஆக்கள் போய் வரையினா இதுக்கு பிறகு கொஞ்சம் நாளில் ஓட்ட ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. எல்லாம் ப்ளாக் பண்ணிடுவாங்க. முழுக்க போலீஸ் காவலும் மற்ற இந்த கடையெல்லாம் அப்படியே இந்த கற்பூர கடைகள் அந்த இந்த கடையெல்லாம் தேங்காய் விற்கிறது அதெல்லாம் இங்கே ஃபுல்லாக வந்துடும். கிட்ட கிட்ட வேறு தேர்தல் விழா எல்லாம் வரைக்கும் எல்லாம் ஃபுல் சேனம். இதில் எல்லாம் ஃபுல் சேனம் நிற்கும். என்ன மத்தியான நேரமும் இப்படி காணலாம். மத்தியான நேரம் இப்படி தான் இருக்கும். மத்தியானம் என்ன அவ்வளோதுக்கு வெயில் அடிக்குது. இதில் யாசகர்கள் இருக்கிற அவையெல்லாம் இடம் மாற்றிட்டேன் போல. நாங்கள் காலி பக்கம் இங்கே இதில் நிறைய பேர் இருக்கிறீங்க யாசகர்கள். இதெல்லாம் இடம் மாற்றினோம். இன்னொன்று நன்மைண்டா இதில் இந்த இப்படி வந்து மரங்கள் அங்கே அதுலேயும் ஒரு மரம் இருக்குது. இதுலேயும் ஒரு மரம் இருக்குது. இப்படி ஒரு பெரிய மரங்கள் 2-3 இருக்குது. அங்காளி வீதிக்கெல்லாம் போனால் அங்கே அந்த பக்கம் வீதிக்கெல்லாம் போனால் மரமே இருக்காது. மத்தியான நேரத்தில் கூட வந்து இங்கே திருவிழா இரவு தான் நடக்கிறேன். பின்னேரத்தை பின்னேரம் தொடங்கி அப்படியே சுற்றி கொண்டு வரும் சாமி. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கலர்கள் பட்டுகளை தாண்டி சுற்றி கொண்டு வரும். நாங்கள் ஒவ்வொரு பேர் இல்லை ஒவ்வொரு ஏதோ பேர்கள் வைக்கிறோம். எனக்கு சத்தியமாக அது தெரியாது. தெரிஞ்ச நாங்கள் சொல்லிக்கலாம். கூட வந்து எல்லாம் எங்கள் தொண்டர்கள் வந்து நல்லூர் அந்த இதில் தண்டு நாக்கள் அந்த சுவத்தை வெட்டி அனுப்பினோம். சுவத்தை வெட்டிட்டு அந்த இதோட வேட்டி இல்லாதக்கள் பக்கத்தில் போகக்கூடாது. அங்கே தள்ளி தேடி கொண்டு இருக்கிற வேட்டி இல்லாமல் நாங்கள் பக்கத்தில் போகக்கூடாது. அங்கே கரையாண்டு தான் வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் நிர்வாகத்துக்கு பொறுப்பான. வீடியோலாம் குறுக்க எடுக்கக்கூடாது. குறுக்க இதுக்கு குறுக்க போகக்கூடாது. அந்த வடங்கள் எடுத்து கொண்டு போய்க்காது. குறுக்க எல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் ஏசுறவை ஏசி எல்லாம் கழிச்சு வருவோம். நாங்கள் கரையாண்டு வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் அதில் வந்து இப்படியே சுற்றி வரது கூட இருட்டு பட்டுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கு என்ன சிக்கல் முதத்தர வலையமைப்பு ஸ்பீட் இல்லை. ஸ்பீட் இல்லையேன் ஸ்பீட் இல்லையென்றா இங்கே வந்து சுட்டியான சனம் துக்கசகமாக சனம் நிற்கும். எல்லாரும் ஃபோனை கையில் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே ஸ்பீட் இல்லை. அது வந்து இன்னும் இதாக போயிடும். ஸ்பீடெலாம் போயிடும். இப்போ இந்த வீட்டை போய் ஏற்றுறது அப்படியே நல்லா ஓடுபட்டு தெரிஞ்சுதுன்றது. ஓகே மேட்டர். நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட வந்து வெளிநாளில் இருந்து நல்லூருக்கு வந்து கொண்டிருப்பேன். இப்போ கூடாக்கள் வந்து கொண்டிருப்பேன். எல்லா நாளில் இருந்து சீசன் டைமில் நிறைய பேர் நிற்கணும். இன்னும் வந்து கொண்டிருப்பேன். இங்கே வந்து நிறைய பேரை பார்க்கலாம். எல்லாமே வெளிநாட்டுக்காரை பார்க்கலாம். இன்னும் ஒரு சிக்கல் இந்த டைம் தான் விலையும் கூட டிக்கெட் கூட பே விலையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இவன் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் வந்து நிற்கிறான். எல்லாம் மரத்துக்கு இன்னலுக்கு நிற்கணும். வெயிலுக்கு வந்திருக்கணும் போல டூரிஸ்ட் பிளேஸ் அதான். என்ன இது வந்து ஃபேமஸாக நடந்தானே கூகுள் அடித்தா நல்லூர் காட்டும் கோட்டை காட்டும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டாக்கர் வெள்ளைக்காரர் எல்லாம் வந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறான். நான் வந்து நல்லூரை பார்க்குறதுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறேன். எங்கள் வெள்ளைக்காரர் மற்ற வெளிநாட்டுக்காரர் போயினம் வெள்ளைக்காரர் வந்துருக்கிறான். ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பஸ் இங்கே அடுத்த ரோலர் போதும் சுற்றி கொண்டு அடுத்த எல்லாரும் சுற்றி கொண்டு வந்துட்டார். அவள் அடுத்த ரோலர் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பஸ் ஒன்று நிற்கிது. இதுக்கே நிறைய எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டாக தான் நிற்கிறேன் நினைக்கிறேன்.
போறோம் என்னது கல்வியங்காடு நடுத்தர ரோட்ல போய் கொண்டுக்குறான். இங்க பாருங்க இதுல வந்து எல்லாம் அப்படியே இதெல்லாம் போட்டு தண்ணி ரெடி பண்ணியாது. ஹோட்டல் மாதிரி போட்டு இதுக்கு இதுக்கு வந்து விளைப்பாறிட்டு போலாம் பழையண்டா. இதுக்கு வந்து கூட இந்த இங்கே கடைகள் இருக்குது, தண்ணீர் பந்தலாம் போடணும். அங்கே அதெல்லாம் அந்த ஓலையில போட்டுக்கோ. அங்கே பாருங்க அது வந்து ஓலையில போட்டிருக்காங்க. சைட்ல இங்கால வந்து அந்த தண்ணீர் பந்தல்கள் கொடுக்குற சில நேரம் இதுல எல்லாம் குறுக்க பெரியல் போட்டுருக்கீங்க. நம்மடா பெரியல் போட்டதுக்கு அந்த ஒரு ஒன் வே காலை போற மாதிரி தான் போயிடுறது. இங்கே பார்த்தோம்னா இங்கே இதுலேயும் வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாம் ஓலையில் சைடில் அந்த இது கட்டியிருக்கிறேன் துசுவில் ஓலையில் ஃபுல்லாக தான் நல்லா கூலாக இருக்கேன். ஓலையில் இருக்கிறது நல்லா கூலாக இருக்குது. இங்கே தண்ணீர் பந்தல் இப்போ எல்லாம் தண்ணீர் பந்தல் தொடங்கியாச்சுன்னு இது இங்கே வந்த ஒன்றும் இருக்காது. இங்கே வந்து அப்படியே நோம்பலாக இருக்குது. இங்கே வந்து ஆக்கள் வந்ததுன்றது பஸ்ஸுகள் எல்லாம் உங்கள் வந்து ஒழுங்கலுக்காக தானே திருப்பி விடுறவேன். இங்கே இந்த அந்த ஒழுங்கலுக்காக அங்காட ஒரு ஒழுங்க வருது அந்த ஒழுங்கலுக்காக திருப்பி விடுறவன். நான் வந்து இந்த பிரேச வைக்கணும்னு ஒழுங்கால இப்படி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா திருப்பி கொண்டு அங்காள போய் அங்காளம் என்ன மாதிரி இருக்கேன் பார்க்க போகிறோம். பார்க்குறாங்க அப்படி திருப்பி வேறுறோம். இப்படி பாருங்க அதில் பிள்ளையாட்டே முருவேன் இது போட்டு கண்டிருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக தவிர கொட்டில் இதுக்கு கொஞ்சம் வெக்க ஃபீல் ஆகும். அந்த ஓலா கொட்டிலுக்கு வந்து வெக்க தெரியல. எல்லா இடமும் அந்த சிவப்பு வெள்ளை துண்டு கட்டி அப்படியே கொடி கட்டியிருக்கு பாருங்க. இதெல்லாம் இனி கொஞ்சம் நாளில் கலட்டிருக்கணும் குறைக்கி இருக்குது. கொஞ்ச நாளில் வந்து ஆளும் கிட்ட அந்த சிற நெருக்கடி விரைக வந்து இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கலட்டி போடணும். குறைக்கி தான் இதாக இருக்கும். மட்டும் குறுக்க பேரியர்கள் இருக்கும், போலீஸ் காவல்கள் அதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரர் எல்லாம் கூட தெரியணும் பாருங்க. இங்கே எல்லாம் வெளிநாட்டுக்காரர் அதெல்லாம் கூட தெரியணும். லபின்ஸ் ஹோட்டல் இருக்குது, வெளிநாட்டுக்காரர்கிட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கும் பெயின் வச்சுக்கணும் வேணே இந்த ஹோட்டல் இதுக்கும் சுவர் கடிச்சு கோவரத்துக்கும் அடிச்சிக்கணும் போல இடாது பார்க்கணும் எக்கச்சக்கமாக பிடிக்கும். இங்கே திருப்பி போகிறாங்க. இதுல எல்லாம் ஹோட்டல் போட்டாச்சு பாருங்க. இதுல வந்து போட்டாச்சு எல்லா வாசலுக்கும் வந்து அப்படியே ஹோட்டல் போட்டு கொண்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் அப்படியே நேரம் இருக்கா போக போகிறோம். நேராக போய் கொஞ்சம் பார்த்துட்டு அங்காளி பக்கம் எந்த வாசல் எனக்கு எந்த வாசல்னு தெரியல. கிழக்கு மேற்கு தெற்கு அந்த நாலு வாசலில் இருக்குது. அங்கே அதுக்கும் போட்டாச்சேண்ணே. இதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் இப்போல்லாம் போய் கோவியமாக இருக்குது. கரையில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அடுத்த கட்டம் மணல்கள் போட்டுருவாங்க. இந்த ரோட்டு ஃபுல்லாகவே மணல் ஆயிரும். நடக்கைக்கு வந்து மணலுக்கு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இடையே கிடைக்க மட்டும் ரோட்டு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆக்கள் தேய்ச்சி தேய்ச்சின்னு நடக்கவே தெரியும். மற்றபடி மணல் ஆயிரும். மற்ற வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சு வச்சுருப்பாங்க. நீ தும்பு தும்பு முட்டாசு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போயே கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் எல்லோரும். இங்காலெல்லாம் இப்போ அடைச்சி வச்சிருக்கீங்க. கலாட்டிடலாம் இங்காலி பக்கம் வீதி போகாத மாதிரி அடைச்சி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மேலே இதுக்கும் ஹோட்டல் போட்டாச்சு. இதுவும் தகர ஹோட்டல் என்ன இதில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் பெரும். ரெண்டு ஹோட்டல் போட மாட்டாங்க. இங்கெல்லாம் ஒன்று தான். அடுத்து இன்னொன்று என்னென்னா கொஞ்ச நாளில் நீங்கள் நல்லூருக்கு விரைக்கு வந்து இதில் ரெண்டு சின்ன படிகள் எல்லாம் நண்டு வாங்கணும்னா வாங்க 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 கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்கணும் காத்துவாங்க. என்னென்னு பார்த்த வேண்டா அது வாகன பார்க்கிங் கொண்டு நாங்கள் பைக்கில் விட்டுட்டு போகிறதுக்கு காத்துவாங்க. இருக்கிற சகல வீடுகளில் இடம் இருந்தானே என்ன இருந்தானே டிக்கெட் ஒன்று அடிச்சு போட்டு பார்க்கிங் ஆகி போடுவாங்க. ஃபுல்லாக வந்து பார்க்கிங்காக இருக்கும். அதான் இன்ஜின் ஒரு ஆள்கிட்ட மக்க இது வருது கேஸ் ஒரு ஆள்கிட்ட பொடி ஒரு ஆள்கிட்ட அப்படி தான் இதாண்ட மேடம் எல்லாரும் அப்படியே காத்தி கொண்டிருப்பாங்க. இப்போ கடைசியாக நாங்கள் இப்போ இங்கால வந்து நேராக போய் ரியோ பக்கம் திரும்பிட்டு இப்படி அங்கால என்ன இருக்குன்னு காட்ட போகிறோம். இங்கால ஃபுல்லாக கடைகள் வந்துருவேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரியோ பக்கம் போய்க்க மெதுவாக போய் காட்டிக்கொள்றேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து வளைவு போட்டுருந்தோம். நல்லா லைட்டுகள் போட்டு நீ இதெல்லாம் ஃபுல்லாக பேரியர் போட்டு இங்காலி பக்கம் பார்த்தா அடைச்சிருக்கணும் ஃபுல்லாக. ஓ இங்காலி பக்கம் பார்த்தா ஃபுல்லாகவே அடைச்சிருக்கணும். இது நாங்கள் பாய்க்கால மாதிரி இருக்குது. இதில் வந்து குறுக்காது இல்லாமல் பெரிய தகரம் வச்சு அடைச்சிருக்கணும். இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு இங்கால காட்ட வேண்டிய என்னென்றால் இப்போ இந்த இடம் இந்த ரோட்டு ரெண்டு கரையும் மேலே போயிட்டுது விலகி போயிட்டு தானே. ஆ ரெண்டு சைட்டும் விலகி போயிட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே மார்க் அடிச்சிருக்கு. அங்கே நேரம் விடுங்க நேரம் வண்டிகள் வராங்க. இங்கே கொண்டு விட்டாச்சு வரா மண்டல உணர்ந்து விட்டாச்சு. மட்டும் எங்களை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். அந்த கிட்ட விடுங்களை அஞ்சு அஞ்சு காட்டுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியல எங்களுக்கு. இதில் வந்து இங்கே பாருங்க 151 158 இப்படியே எங்களா 150 159 160 160 இப்போ இந்த சின்ன துண்டு இந்த இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் தான் இடம். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை 300,000 வண்டெல்லாம் போகும். ஆரோக்கியம் இருக்குது. இதெல்லாம் இப்போ பிஸ்னஸ் ஆகும். ரியோக்கு எல்லாம் சும்மா கூவியிருந்துச்சேன்னா எங்களை தெளிவன நினைவு தூவி இருக்குது. அதுக்கு மாக்கள் வந்துட்டு போயினோம். ரியோண்ட செனவெல்லாம் சும்மா செம்மையாக குவியும். இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு மணல் இடம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் அங்கே அந்த கட்டு அடிச்சிருக்குது. அப்படி கிட்ட விடுங்க. ஆ ஆட்டோ வருது எங்களை ஒரேடியாக விட்டுருவாங்க.
இவங்க இதுக்கு வந்து எல்லாம் கட்டை அடிச்சிருக்கு பாருங்க. இந்த கட்டையெல்லாம் ஏன் அடிச்சுக்கண்டா, இதெல்லாம் அப்படியே குத்தகைக்கு விட்டுருவாங்க. இந்த உலகம் ஒரு கட்டையிலேருந்து அந்த இது வரைக்கும் வந்து குத்தகை விட்டுருவாங்க. அப்படியே இங்காலிப்பக்க இடமும் அப்படி தான், இங்காலேயும் அதே மாதிரி தான். இங்காலேயும் ஃபுல்லாக வந்து எல்லாம் கடைகள் போட்டுருவாங்க. இந்த கடையெல்லாம் டோய்ஸ் கடைகள் அதெல்லாம் கூட இருக்கும். இங்காலெல்லாம் அந்த மணிக்கூடு கடைகள் அந்த கடைகள் இதனால கூட இருக்கும். அதை சும்மாவே நார்மலான கடைகள் இருக்குது, உட்பட அதெல்லாம் நார்மலாக இருக்குது. இதுலேயும் ஒரு பேரியர் ஒன்று போட்டு இங்கால வந்து செருப்பு போடுறதுக்கு இதில் வைக்கிறவங்களே இல்லை. இப்போ வந்து நாங்கள் அங்கால வந்து அந்த யூனிக் பக்கம் அந்த யூனிக் பக்கம் போகிற ரோட்டில் பார்த்தோம்னா அங்காலையும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் காணொலி இன்டர்வியூ செய்து கொள்ளலாம். இதில் வந்து ஒரு பெரிய பெரியல் போட்டுருவாங்க, போட்டு அப்படி வந்து இங்கால வந்து இதில் வந்து ஒரு செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இது வருவாங்க. இப்போ அப்படியே டியூட் ஒன் பண்ணுங்க. இப்போ வந்து அங்கால அந்த கடைசியை தண்ணீர் பந்தலுக்கு வந்து இங்கால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. போன முறையெல்லாம் குடிச்சினாங்கல்ல தண்ணீர் பந்தல். மட்டும் வந்து இங்கெல்லாம் அந்த ஆதீனம் அந்த அரங்க மதுகள் எல்லாம் இருக்கும். அந்த மண்டபம் கலா மண்டபம் இருக்குமில்லோ, இதுல இந்த அரங்கேற்றம் எல்லாம் நடக்கிறது. இந்த புதுசா டான்ஸ் வளர்க்குறாங்க அரங்கேற்றம் பண்ணுவினம், மிருதங்க டான்ஸ் வளர்க்குறாங்க அரங்கேற்றம் பண்றது கூட நடக்கிறது. இங்கால ஒரு சிவன் கோயில் போல ஒன்றுக்கு போல இருக்கு. இங்கெல்லாம் நாங்கள் நேரம் போவோம். இதுல எல்லாம் பெரிய வழி கிடக்கு. இதெல்லாம் என்ன விறப்புதான் எனக்கு என்ன தெரியல. இந்த முறை இல்ல, மகேந்திரா அங்காள இருந்தது மற்ற பக்கம் தாண்டி போன. இப்பயே கொஞ்சம் கடையில இருந்து டாய்ஸ் எல்லாம் கொண்டு போட்டாங்க. கடை குவிய முஞ்சால நல்லூரில் குவிந்த கடைகள் ரெண்டு போடலாம். நாங்கள் குறிப்பாக கடைகள் என்னென்ன கடைகள் ரெண்டு குறிப்பாக போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டு இருக்கும். கடைசி நேரத்தில் நிறைய கடைகள் வேணும். இங்கால எல்லாம் இந்த இடம் எல்லாம் முதல் அதுக்கு பிறகு எல்லாம் ஃபேமஸ் ஆகிடும். இந்த ஒழுங்கையால எல்லாம் போய் வருவாங்க. ஓ, இப்போ நாங்கள் இப்படி நான் இதுக்கால திருப்பி நேராக போகிறோம். இங்கே நேரம் அந்த யூனிக் பக்கம் இங்கே போயிருக்க. இதுக்கு வந்து தான் பார்க்கிங் கூட. இந்த லேனுக்கு எல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கடைகளுக்கு எல்லாம் செட்டப் ரெடி பண்ணி கொண்டு வரணும். போன முறை இப்படி எடுக்கலாம், இதில் ஒரு ஆள் பிடிபட்டு ஃபோல் பண்ணாரண்ணே. இதுக்கு இந்த இதுக்கு தான் ஒரு ஆள் பிடிபட்டு வர ஏன்னாட்டு சொல்ல யாருன்னு சொல்லல இவர்கிட்ட சொல்லல. இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பந்தல் போட தொடங்கியாச்சு. இதில் தாகசாந்தி நிலையம் வந்து எல்லாம் போடுவாங்க. எல்லா இடமும் கொடுப்பாங்க. நெஸ்கே கொடுப்பாங்க, சர்பத் கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸுகள் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இப்படி நாங்கள் நேராக போனோம்னா இதில் தான் நின்று சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அண்ணா வாங்க பைக்கை விட்டு போங்க கொண்டு கூப்பிடுவாங்க. நாங்களும் கூப்பிடாட்டு அங்கே கிட்ட போகிறேன்னு. ஓ, நெருக்க ஆகலும் அந்த கிட்ட வரைய பைக் இஞ்ச வரைக்கும் கொண்டுறையில சரியான க்ரௌடாக இருக்கும். அதனால் ஓமனான்ட்டு சமாளிச்சு கொண்டு போகிறது. ரோட்டு வேலை அந்த பைப் லைன் வேலை நடக்குதுன்னு, பைப் லைன் வேலை நடந்தோம் இருக்குது. அடுத்த வந்து இஞ்சால தாகசாந்தி நிலையா தண்ணீர் பந்த. ஓகே, இதில் நிப்பாட்டு முடிப்பான். ஆ, அங்காலே ஒன்றுருக்கேண்ணே. இதில் வந்து மூண்டு இருக்குண்ணே கூட. ஓ, அங்கே வரைக்கும் தொங்கல் வரைக்கும் இருக்காது கூட. இதெல்லாம் பார்க்கிங் ஆயிருமே சனம், இதால் தான் கூட வர்றது. அடுத்த தாகசாந்தி நிலையா மற்ற மத்தியானம் அன்னதானம் எல்லாம் போடுவாங்க. ஒரு நாள் வந்து சாப்பிடணும். போன முறை வந்து சாப்பிட்றேன்னு மிஸ் பண்ணிட்டேன். அங்கே எடுக்க போயிருமா, இங்கே எடுக்க போயிருமா, இதுக்கு எதுக்க விடுங்க. ஓகே, என்ன மேலே இருந்தா நான் ரெடி ஆகிடு. இன்னும் வந்து முழுசாக ரெடி ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பகுதி ரெடி ஆகிருக்குது. வெயில் செய்கிறாக்கில் வெயில் வெயில் சரியான வெயில் எல்லாம் அந்த சோப்பு வெட்டியாக்கள் தான் கூட நிற்கிறேன். சோப்பு வெட்டி தான் நிர்வாகக்காரர் கூட நிற்கிறேன். வந்து இங்கே வந்து நிர்வாகம் பண்ணால் அந்த சோப்பு வெட்டி என்ன பார்த்துருப்பீங்க. திருவிழா போகுது மேல நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்க. நல்லவருக்கு வர்றது 24 பேர் தாக்கலும் இருக்கணும். சில கிடைக்க வந்து முக்கிய திருவிழாக்கு வர்றாக்களும் இருக்கணும். ஓகே, நாங்கள் இதோட இந்த கால் நிறைய செய்து கொள்வோம். இந்த கால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஜெஃப் நான் ஃப்ரெண்ட் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு கால் வெடி கிடைக்க வந்து வந்துருக்கும். ஓகே, பாய்.